தெய்வ லோகத்தையும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. உண்மையிலே வந்து விளக்கு கடைன்னு போனால் வெறும் விளக்கு மட்டும்தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து அஷ்ட ஐஸ்வர்யமான எல்லா தெய்வங்களும் ரொம்ப அழகாக வந்து இங்கே உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோ அதாவது ஒரு கோயிலில் போனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வர மாதிரி இங்கே நீங்கள் வந்து உள் மனசோட ஒன்று ஒன்று பண்ணியிருக்கிறத பார்த்தா உண்மையிலேயே சகல தெய்வங்களும் இங்கே வந்து உட்காந்துருக்கு. நீங்கள் இங்கே வந்து விளக்கு வாங்கணும்னு வருவீங்க, ஆனால் விளக்கை தவிர மற்றது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போவீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, உண்மையில் ஒன்று ஒன்று நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு நாள் சும்மா வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். அப்போனா வந்து இங்கே எல்லா தெய்வமும் என்னை திருப்பி வர வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு வந்து எங்கள் வீட்டில் வர எல்லா அண்ணிங்களுக்கும் அந்த விளக்கு மேலே ஒரு கண்ணு. என் தங்கியோனாலும் சண்டை போடுவோம், அம்மா இந்த விளக்கு எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும். ஆனால் எங்கள் அம்மா இது வரைக்கும் கொடுக்கல, அவங்களுக்கு தான் வச்சுருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க எனக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க எனக்கு அப்புறம், அம்மா நீ முதல்ல சொல்லிட்டு போங்க இந்த விளக்கு எனக்கா உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் அந்த விளக்கு இன்றைக்கி எனக்கு ராஜி வந்து கொடுக்குறேன்னு ரொம்ப அழகாக கொண்டு இந்த பூஜையில் வேறு வச்சுருக்காங்க. இது எங்கள் அம்மா வந்து ராஜி மூலியமாக எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே காமாட்சி விளக்கு நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறேன். நான் வந்து ஷூட் வந்து மாயாஜால் டெய்லி எனக்கு அந்த ஏரியாவில் தான் ஷூட்டு. ஸோ இந்த பள்ளம்லாம் தோண்டி போட்டுக்கிறதுனால என்னோடய டிரைவர் தம்பி வந்து இப்படியே போகலாமான்னு இப்படி போகும்போது ஒரு நாள் கொஞ்சம் இங்கே டிராஃபிக் இருந்துச்சு, இப்படி திரும்பி பார்த்தா விளக்கு கடை இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் கடைக்கு போக மாட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏ விளக்கு கடைன்னு இருக்குன்னு நம்ம போய் ஒரு வாட்டி பார்க்கலாமா அப்படின்னு. இப்போ வந்து இல்லாமல் டைம் ஆகுது மாதிரி டிராஃபிக்னு சொல்லிவிடுவோம்டா உள்ளே போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா பிரமிச்சு போயிட்டேன். இது வந்து அது விளக்கு கடை மாதிரியே இல்லை, ஏதோ தெய்வலோகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா கடவுளும் அதுவும் எனக்கு கோனேரி ராஜபுரம் இப்போ சமீபமாக போயிட்டு வந்தேன், நடராஜர் வந்து வாவான் குட்ட மாதிரியும் வாராகி அம்மன் அதே மாதிரி இங்கே பாலா உட்காந்துட்டுருக்கா வேறு லெவல். நான் 10 வருஷமாக பாலா கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவளை பார்த்து நீ இங்கே வந்து உட்காந்துருக்கு எனக்கு மட்டும் நீ காட்ட மாட்டேங்கிறேன், என்ன நான் வந்து வரணும்னு நினைக்கிறேன் நீ போ என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறேன்னு. நம்ப மாட்டீங்க, இங்கே வந்துட்டு 2வது நாள் நான் பாலா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஓ ஓகே. ஸோ என்னோடய 10 வருஷ கனவு இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைவேறிச்சு. ஸோ அவ்வளோ டிவைனான ஒரு பிளேஸ் இது நிச்சயமாக. நம்ம ஆளுங்க யார் பார்த்தாலும் இந்த விளக்கு கடைக்குள்ளே உள்ளே ஓடி ஒரு வாட்டி வந்தீங்கன்னா உண்மையிலே லைஃபே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருமே ஒரு வாட்டி இந்த விளக்கு கடைக்குள்ளே வாங்க. பியூட்டிஃபுல்லாக ராஜியாக இருக்கட்டும், ராஜியோட ஹஸ்பண்ட், பிள்ளைங்க எல்லாருமே அதாவது அஷ்ட ஐஸ்வர்யமும் அவங்க முகத்தில் வந்து இந்த தெய்வங்களோட கடாட்சம் அப்படியே இவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ தயவு செய்து எல்லாருமே வந்து ஒரு வாட்டி இந்த விளக்கு கடைக்கு நீங்கள் எல்லாருமே வரணும், வருவீங்க. நன்றி, தேங்க்யூ. Thank you.